செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்ரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தியாகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான், எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுட நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசியில் அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்கம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். முதலில் மேஷராசி அன்பர்களை, அஸ்வினி பரணி கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களை, இந்த ராசிக்கு இப்பொழுது குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருவதன் மூலமாக இதுவரை தொழில்துறையில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன வருவாய் அதிகமாக கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு நல்ல மேன்மையான சுக தேக ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் வழியினாலும் வயிற்று வழியினாலும் வருந்திய இல்லத்தரசிகள் இப்பொழுது நல்ல சுகத்தை அனுபவிப்பார்கள். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல லாபமும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த 5 மாத காலத்தில் நிச்சயமாக திருமணம் நடந்து வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். தொழில்துறையிலே பணப்பற்றாக்குறை இருந்தால் அவையெல்லாம் தீரும். தாராளமாக பண வருவாய் கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சுகமான வருடமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2வது இடம் ராகுபகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் இந்த காலகட்டத்திலே சிலர் தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையில் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10வது இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம்.
எந்த காரியத்தை செய்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தாமதமானாலும் நிச்சய வெற்றிங்கிறது உங்கள் பக்கமே இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு சுபிச்சமான வருடமாக இருக்கிறது. இது ராசி பலன். அடுத்து லக்னத்திற்கு என்ன பலன், அதாவது இதே மேஷ லக்னத்துக்கு சிறிது பலன்கள் மாறுபட வாய்ப்பிருக்கிறது. அதன்படி மேஷ லக்னத்திற்கு என்ன பலன் என்று பார்த்தால், மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு குருடைய பார்வை வருவதனால் தைரியம், மனோதைரியம் அதிகமாக இருக்கும், கீர்த்தி புகழ் கிடைக்கும். இதுவரை உங்கள் புகழ் மங்கியிருந்தால் அந்த புகழெல்லாம் சரி செய்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். சிறு குழந்தைகளுக்கு இளைய சகோதரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மூத்த சகோதரனுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் 20/11/2021 முதல் 4/12/2021 வரை உங்கள் ராசிக்கு குரு பகவான் செவ்வாயுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்து அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி ஆனவுடனேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. மேலும் மனைவியின் ஆரோக்கியம் குறைந்திருந்தால் அவையெல்லாம் சரியாகும் என்று எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு 4/12/2021 பிறகு 1/1/2022 வரை, அதாவது டிசம்பர் மாதம் முடிய ஜனவரி 1 வரை விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலத்திலே குரு பகவான் செவ்வாயுடைய சாரத்திலே இருப்பதனால் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவற்றையெல்லாம் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே, அதாவது டிசம்பர் 4 பிறகு நன்மை பெறுவதற்காக செவ்வாய் 8 இடத்திலே சஞ்சாரம் செய்வதனால் முருகனுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை என்று அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ராகுடைய சஞ்சாரத்திலே செல்கின்ற காலமான 2/1/2022 முதல் 28/2/2022 வரை, அதாவது பிப்ரவரி மாதம் வரை, ஜனவரி பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களிலே குருவான் ராகுடைய சஞ்சாரத்திலே சஞ்சாரம் செய்வதனால் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும், பழைய பாக்கிகள் வசூலாகும், நல்ல தனவரவு உண்டாகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து குரு தன்னுடைய சுயசாரத்திலே மார்ச் 1 முதல் ஏப்ரல் 13 வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த 1.5 காலத்திலே குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தருவார். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்காது. அதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த சொத்துக்களும் கிடைக்கும். ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பரிகாரமாக ஏற்கனவே சொல்லியபடி டிசம்பர் 4 பிறகு முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு பிரதி வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. 10 இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக இதுவரை 9 இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 10 இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 10 இடத்திலே குரு பகவான், அதாவது 10 குரு பதவியை கெடுக்கும் என்று பொதுவாக கூறுவார்கள். ஆனால் உங்களுக்கு பதவியை கெடுக்காது, பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற தொழில் செய்யும் இடத்தை மாற்ற வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெற்று வெளியிடங்களுக்கு மாற்றல் கிடைக்கப் பெறுவார்கள். அல்லது செய்கின்ற தொழிலை ஏதாவது மாற்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
மற்றபடி இந்த குரு பயிற்சி பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்யாது. தொழில் துறையில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது புதிய முயற்சிகளை செய்வதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் ஏற்ற காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபட வேண்டாம். ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபட்டால் எதிர்பாராமல் சறுக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பத்தாம் இடத்தில் குரு பகவான் என்பது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக வங்கி தொழிலே பணி செய்பவர்கள் கையெழுத்து போடும்போது லோன் சாங்ஷன் மேலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி அதை சாங்ஷன் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு இரண்டு முறை ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் கையெழுத்து போடுவது மிகவும் சிறப்பானது. மேலும் தொழில்துறையிலே உடன் பணியாள் செய்கின்ற பணிபுரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனக்கு கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை நாம் மதித்து நடக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பல சிரமங்களிலிருந்து பாதுகாப்பு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவுடைய சஞ்சாரம் என்பது இரண்டாம் இடத்திற்கு பார்வையிடுகிறார், அடுத்து நான்காம் இடம், அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். இரண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைப்பதனால் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுப செலவுகளாகும், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். வீடு மனை கட்டுவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காம் இடத்திலே குரு பகவான் பார்வை இருப்பதனால் தொழில் விருத்தி இருக்கிறது. ஆரம்பத்தில் சிறிது சங்கடங்கள் இருந்தாலும் அடுத்து தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கிறது. ஆறாம் இடத்திலே குருவுடைய பார்வை இருப்பதனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் நீங்கி நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த ரிஷப லக்னத்திற்கு குருடைய சஞ்சாரம் இத்தகைய நன்மைகளையும் செய்ய இருக்கிறது. பொதுவாக பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்பதோடு நில்லாமல் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசியை விட ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது நன்மையை தருவதாக அமைகிறது. லக்னத்திற்கு ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டும், ராசிக்கு ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டும். அதுதான் இந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற சூட்சுமம். இந்த ராசி பலனில் உள்ள சூட்சுமமே இதுதான். ராசி பலன் ராசிக்கு சொல்லும் விதமாக லக்னத்திற்கு சொன்னால் அது சரிவராது. ஆக நான் முதலில் ராசிக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு லக்னத்திற்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த குரு பேச்சு இருக்கின்ற காலத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பத்தாம் இடத்திலும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த குரு பேச்சின் போது செவ்வாய்ச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த குருவுடைய சஞ்சாரத்தின் மூலமாக நவம்பர் 20 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை குரு பகவான் செவ்வாய்ச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் மூலமாக லட்சுமிகரம் என்று சொல்லப்படுகிறது, தன வருவாய் கிடைக்கும். நீங்கள் கவலைப்படுவதற்கு பத்தாம் இடத்தில் குரு வந்துவிட்டார் என்று சொல்லி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, தன வருவாய் கிடைக்க இருக்கிறது. திருமணம் ஆகாதது திருமணம் முடிவாகும். திருமணம் செய்வது சில மாதங்கள் கழித்து செய்ய வேண்டியிருக்கலாம், ஆனால் திருமணம் முடிவாகும் என்றிருக்கிறது. அதன் பிறகு ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரை, ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்களிலே தொழில்துறையிலே அலைச்சல் மிகுதியாக இருக்கும். அதன் மூலமாக தூக்கம் வராமல் சிறிது அவதப்படுவீர்கள். மற்றபடி பெரிய துன்பங்கள் எதுவும் இருக்காது. மார்ச் மாதமும் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை, மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டத்திலே குரு தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தொழில்துறையில் இடமாற்றம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். அடுத்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை திருச்சந்தர் சென்று முருகனை தரிசனித்து வருவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் திருச்சந்தர் முருகன் என்பவர் தொழில்துறையிலே வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அங்கே இருக்கின்ற உற்சவருடைய பெயர் ஜெயந்திநாதன், அதாவது வெற்றிக்கு நாதன் திருச்சந்தர் முருகன் என்று கூறுவார்கள். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் தொழில்துறையிலே வெற்றி பெறுவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமை என்று
ஜெயந்தநாதர் என்று அழைக்கப்படுகின்ற திருச்செந்தர் முருகன் உற்சவரை மூலவரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து நீங்கள் இருக்கும் இடத்திலே வியாழக்கிழமை என்று குருபகவானுக்கு நெய்விளக்கும், வெள்ளிக்கிழமை என்று துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்திலே நல்லெண்ணெய் விளக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கும் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 இந்த பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை அஷ்டம குருவாக இருந்த அந்த குரு பகவான் இப்பொழுது 9-ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும், தொழில்துறையில் இருந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகி மருத்துவ செலவுகளும் குறைந்து நல்ல தன வருவாய் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், தந்தைக்கு செலவினங்கள் குறையும், வசதி வாய்ப்புகள் பெருகும், தாய்க்கு நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படியும் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை தருவதாக இருக்கிறது. அடுத்து மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை கிடைக்கிறது, ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. வெளியில் இருக்கின்ற, வெளியூரில் இருக்கின்ற அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற தெய்வஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மையே, ஆனால் இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த சிறுவர்களுக்கு இளைய சகோதரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற இந்த பெயர்ச்சியாக இந்த மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பல விதத்திலும் மேன்மையை தருகின்ற குரு பெயர்ச்சி. அஷ்டம் சனியை பற்றி இப்பொழுது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அஷ்டம சனியாக இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்ற வரை அஷ்டம சனி எந்த விதமான துன்பத்தையும் தரமாட்டார், நன்மையே தருவார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் செவ்வாய்சாரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5-ஆம் இடத்திலும் 6-ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஜனவரி மாதம் முதல் நல்ல பலன்களை தருவதாக இருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் இந்த குரு என்பவர் ராகுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த ராகு விரயஸ்தானத்தில் இருப்பதனால் சுப விரயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மடை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம், அது நிச்சயமாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்து மார்ச் மாதம் 1-ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13-ஆம் தேதி வரை இருக்கின்ற அந்த குரு பகவானுடைய குரு சஞ்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை தரு இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சியின் எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய காலம் உங்களுக்கு மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் தான். இந்த மார்ச் ஏப்ரல் தான் நீங்கள் குருனுடைய எல்லா பரிபூர்ண பலன்களையும் பெற்று திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண கைகூடுதல், தனப்பிராப்தி கிடைத்தல், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல பலன்களை அனுபவித்தல், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல இடங்களிலே நல்ல கல்லூரிகளிலே இடம் கிடைக்க செய்தல், அது மாத்திரமில்லாமல் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு உடனடியாக நல்ல பலன்கள் கிடைத்தல், நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தல், 5-ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து நல்ல யோகத்தை தருதல் போன்ற அனைத்து நன்மைகளும் இந்த வருடம் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே நடைபெற இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் சுபவரயங்கள் நடப்பதற்காக ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற காளி கோயிலுக்கு சென்று 108 எலுமிச்சை மாலை வைத்து, அதாவது 108 எலுமிச்சம்பழம் வைத்து ஒரு மாலை போட்டுவிட்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். அதன் பிறகு அஷ்டமசன் நடந்து கொண்டிருப்பதால்
பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் வைத்து விட்டலை மாலை போட்டு விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரை ஒரு சுபிட்சமான காலமாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அடுத்து கடகராசி. புனர்பூசம் நாலாவது பாதம், பூசம் ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆக இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அஷ்டம் குரு ஆரம்பித்திருக்கிறது. அஷ்டம் குருவின் மூலமாக வயிற்றில் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடினமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. சிலருக்கு வீடு மாறக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம், அதில் நீங்கள் நன்மையும் பெறலாம். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய தந்தைக்கு சில சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் பெரிய ஆபத்து என்பது எதுவும் ஏற்படாது. பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் போது வேகமாக செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் போது சிட்டி லிமிட், அதாவது உங்களுடைய உள்ளூர் தாண்டி வெளியிலே செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் எட்டாம் இடத்தில் குரு என்பது சில நோய்களையும் வயிற்று நோய்களையும் சில விபத்துகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரு பேச்சு காலம் இருக்கிறது. அடுத்து கடகலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு, இதுவரை கடக ராசிக்கு சொன்னேன், இப்பொழுது கடகலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 12 இந்த ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். ஆகவே இரண்டாம் இடத்திலே இந்த குருடைய பார்வை கிடைப்பதனால், இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குருடைய பார்வை கிடைப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பாராமல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தனப்பிராப்தி இருக்கிறது. ஆனால் அந்த தனப்பிராப்தி எல்லாம் முடக்கமாகும் என்று தான் இருக்கிறது. ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு இருப்பதனால் முடக்கமாகும். ஆனால் அதற்குரிய வருமானங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த குருபவான் நாலாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பணத்தட்டுப்பாடுகள் ஓரளவு குறையும். தொழில்துறையில் இடமாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் குருபவானுடைய பார்வை வருகிறது. ஆகவே குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினால் உங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குங்கள், மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அவ்வாறு கொடுத்தால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து இந்த குரு பகவான் செவ்வாயுடைய சாரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது செவ்வாய் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நவம்பர் 20 முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது, பணமுடை இருக்கிறது. பணமுடை இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். வீடு மனை புதிதாக ரிப்பேர் செய்வதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இது இருக்கிறது. இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது, புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். அடுத்து ஜனவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் உடைய ராகுடைய சஞ்சாரத்திலே, ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார், முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார், சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார், நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார், எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். அடுத்து மார்ச் 1ஆம் தேதி முதல் 13/4/2022 வரை நடக்கிற அந்த 1.5 மாத காலத்திலே குருபான் தன்னுடைய சுயச்சாரத்திலே 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக வயிற்றிலே கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணமுடை ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபடுவாமல் இருப்பது நல்லது. ஈடுபட்டால் நஷ்டங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட கால கடன்களை கொடுப்பதையும் நீண்ட கால கடன்களை வாங்குவதையும் அந்த நேரத்திலே தவிர்த்து விடுவது நல்லது.
பண விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அந்த காலம் இருக்கிறது. இந்த கடக ராசியிலே பிறந்தவர்கள் கடக லக்னத்திலே பிறந்தவர்கள் பரிகாரமாக குருவுக்கு வஸ்திரதானம் கொடுக்க வேண்டும். குரு என்றால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு உங்களுக்கு மிகவும் நன்றாக சொல்லிக் கொடுத்த வாத்தியார் என்று யாராவது இருந்தால் அவரை தேடி பிடியுங்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கண அதாவது கல்யாணமாகி மனைவி இருந்தால் மனைவிக்கும் அல்லது அவர் தனியாக இருந்தால் அவருக்கு மாத்திரமாவது வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அவ்வாறு வஸ்திரதானம் செய்தால் குரு பிரீத்தி அடைவார். அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசிக்கு சனுடைய பார்வை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியிலே சொல்லக்கூடாது. வெளியிலே சொன்னால் அந்த செயல்பாடுகள் எல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சனிக்கிழமை என்று 8 சனிக்கிழமை என்று மாலை நேரத்தில் திருஷ்டி சுற்றி போட்டு கொள்ளுங்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பரிகாரம் கிடைத்து இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். முக்கியமாக குருவுக்கு வஸ்திரதானம் கொடுக்க வேண்டும். அந்த வஸ்திரதானம் என்பது வியாழக்கிழமை என்று குருஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை குருஹோரை அந்த குருஹோரையிலேயே நீங்கள் வஸ்திரதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. வியாழக்கிழமை யமகண்டம் ஆயிற்றே என்று வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் யமகண்டம் தோஷம் வியாழக்கிழமை என்று இல்லை என்றுதான் சுவாஸ்திரங்கள் கூறுகிறது. அடுத்து சிம்மராசி. மகம் பூரம் உத்திரம் உண்ணாத பாத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களை, இந்த குரு பேச்சு என்பது இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் மூலமாக தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதுவரை ஆரோக்கிய குறைவில் இருந்தது, இதுவரை எல்லா காரியங்களிலும் தடைகள் இருந்தது. எவ்வளவுதான் நாம் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை நடைபெறாமல் இருந்தது. அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்காமல் இருந்தது. எவ்வளவு பூஜைகளும் செய்து பார்த்தீர்கள், அதற்கான பலன்களும் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் அந்த பூஜைக்கான பலன்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதுவரை 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற குரு பெயர்ச்சியாக அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு விரைவில் தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மாத்திரமில்லாமல் தொழில்துறையில் விருத்தியும் இருக்கிறது, ப்ரொமோஷன் இருக்கிறது. தொழில் கம்பெனியை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு கம்பெனியை மாற்றிக்கொண்டு நீங்கள் நல்ல வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சந்தோஷமான வருடமாக இருக்கிறது. மேலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் லட்சுமிகரம் என்று கூறுவார்கள். எல்லா காரியத்திலும் வெற்றி, எந்த விதமான இன்டர்வியூக்கு போனாலும் அதெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. மேலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இதுவரை இல்லாத தைரியம் உங்களுக்கு இனிமேல் அதிகமான தைரியம் கிடைக்கும். தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று கூறுவார்கள். தம்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பிக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மூத்த அண்ணனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். தொழில்துறையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தைரியமாக எதிர்பாராமல் ஏதாவது செய்து அதிலெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமான 20/11/2021 முதல் 4/12/2022 வரை நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும்.
குறைந்த விலைக்கு எதிர்பாராமல் பேச வருவார்கள். கமிஷன் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல கமிஷன்கள் கிடைக்கும். நல்ல தரகு வேலை செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கி சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாக நாளாக அந்த காலகட்டம் இருக்கிறது. அடுத்து ராகுடைய சஞ்சாரத்திலே ராகுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற 2/1/2022 முதல் 28/2/2022 வரை, அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்களிலே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள், நல்ல அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள், வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள், நல்ல யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சுபிட்சமான பயிற்சியாகவே இருக்கிறது. இந்த சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் குருடைய சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது, சனியுடைய சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ராகு மாத்திரம் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையில் இடமாற்றம் ஏற்பட்டு சில சங்கடங்கள், சில சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக பிரதி வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு ராகு காலத்திலே நல்லெண்ணெய் விளக்கு அகல் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக தொழில்துறையில் இருந்த எல்லா சிக்கல்களும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக, சுபிட்சமான வருடமாகவே இருக்கிறது. ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இந்த சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சென்ற குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் நீங்கள் பெரிய பலனை, நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெற்றிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் குரு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் அது நீச்சமடைந்திருந்தார், சனியுடன் சேர்ந்திருந்தார். ஆகவே பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பெயர்ச்சி என்பது, 6ஆம் இடத்திலே குரு என்பது கடன் வாங்க வைப்பார். கடன் வாங்கி நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது, அவ்வாறு கொடுத்தால் அது திரும்பி வராது. கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கி ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளிலும் வியாபாரத்திலும் அதிகமாக முதலீடுகள் செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் அது நஷ்டம் அடைந்துவிடும். ஆக இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய குரு பெயர்ச்சியாகத்தான் இருக்கதே தவிர ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாக கிடையாது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார், 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆக இந்த குரு பெயர்ச்சி பெரிய நல்ல குரு பெயர்ச்சியாக இருக்காது, சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பார்வையிடுவதனால் கடன் வாங்கி வீடு மனை கட்டுவதற்கு வாங்குவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்த இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களுக்கு பண உதவி செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி தனஸ்தானத்தில் குரு பார்வையிடுவதனால் தனம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்கிய தனம் கிடைக்கும், அந்த தனத்தை நல்ல விதமாக செலவு செய்யுங்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அந்த குரு பெயர்ச்சி குரு பார்வை இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பதனால் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வளர்ச்சிக்காக இந்த 4 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் சிறிது எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் போதுமானது. மற்றபடி தொழில் வளர்ச்சி எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இந்த குருவுடைய பார்வை இருக்கிறது. 12ஆம் இடத்திலே உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் செலவினங்கள் ஆகும். அந்த செலவன்களை எல்லாம் சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். மேலும் இந்த குரு பகவான் செவ்வாயிடச்சாரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலமான 20/11/2021 முதல் 1/1/2022 வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் 43 நாட்களுக்கு வீடு மனை வாங்குவதற்காக அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் முதலீடு செய்வதற்காக, அதாவது வாகனம் வீடு வாங்கும் முதலீடு செய்வதற்காக
நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் விரைவில் அடைத்து விடுவீர்கள். பெரிய தோஷம் எதுவும் செய்யாது. அடுத்து 2/1/2022 முதல் 28/2/2022 வரை, அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களிலே ராகுடைய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த குருவினால் தந்தையின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்பட்டு அல்லது தந்தைக்காக செலவுகள் செய்வதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக சிறிது சங்கடங்கள் ஏற்படும். அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலமான 1/3/2022 முதல் 13/4/2022 வரை நடக்கின்ற அந்த 43 நாட்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் காலத்திலே மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். திருமணம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தால் உடனடியாக செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் காலதாமதம் செய்தால் அந்த திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட சிறிது சங்கடத்தை ஏற்படுவதாகத்தான் இருக்கிறது. பொதுவாக குரு பெயர்ச்சிக்கு குருடைய ஸ்தலங்கள் என்று போற்றப்படுவது 4. 1 திருச்செந்தூர். தொழில் விருத்திக்காக செல்ல வேண்டிய இடம் என்பது திருச்செந்தூர். திருமணம் கைகூடாவிட்டால் திருமணம் கைகூடுவதற்காக செல்ல வேண்டிய இடம் திட்டை. தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கின்ற திட்டை என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். அடுத்து குருவின் மூலமாக நல்ல கல்வி அறிவை பெறுவதற்காக கல்வியில் தடைகள் நீங்குவதற்காக செல்ல வேண்டிய ஸ்தலம் ஆலங்குடி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக குருடைய அனுகிரகம் பெற்று குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக செல்ல வேண்டிய ஸ்தலம் குருவாயூர். இந்த 4 ஸ்தலங்களில் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்காவது அவசியமாக அல்லது முடிந்தால் 4 ஸ்தலங்களுக்கும் சென்று விட்டு வரலாம். இப்பொழுது கோவிட் பிரச்சனை இருக்கிறது. அடுத்து அந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு கோவிட் பிரச்சனை அநேகமாக இருக்காது. ஆகவே முடிந்தால் 4 ஸ்தலங்களுக்குள் அல்லது குறைந்தபட்சம் 1 ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடம் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். 9 இடம் ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் வெள்ளிக்கிழமை என்று துர்கை அம்மனுக்கு விளக்கு வைத்துட்டு வாருங்கள். நன்மையை பெறுவீர்கள். ஆக இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் பெரிய சிரமம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து துளாராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த குரு உங்களுக்கு பரிபூர்ண அருளை தருவதாக இருக்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சாரம் செய்து தொழில்துறையிலே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுத்தார். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். தொந்தரவுகள் நிறையவே இருந்தது. ஆக இந்த தொந்தரவுகள்லாம் விலகி இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் தர இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்துறை விருத்தி இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செய்தால் அதுவும் நடக்கும். ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன முன்னேற்றம் தரும் என்று பார்த்தால், துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை பெற இருக்கிறீர்கள். இந்த குரு பகவான் 9 இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி தந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார். சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தை மூலமாக ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியிருந்தால் அவை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் 11 இடத்தை பார்க்கிறார். தனலாபஸ்தானம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் திருந்தி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து சார பலன்களை பார்த்தோமே ஆனால் செவ்வாய்ச்சாரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல்
1/1/2022 வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதிதாக வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து குரு சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்களிலே உங்களுக்கு வயிற்றிலே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் முதுகு வலி வயிற்று வலி ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் குரு உங்களுக்கு ரோகாதிபதியோட அந்த யோகத்தை தர இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே ராகுடைய சஞ்சாரம் செய்யும் போது ராகுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது ராகு எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் எதிர்பாராமல் சில அவமானங்களை உங்களுக்கு தர இருப்பார். அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அந்த சமயத்தில் பரிகாரமாக ஒரு ஆயுஷமும் உங்களுடைய ஜனவரி மாதத்தில் வருகின்ற ஜனவரி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஆயுஷமும் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சுதர்சன ஹோமம் செய்யலாம். அடுத்து குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் அளப்பரிய நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். இதுவரை இருந்த கடந்த இரண்டு மாதங்களாக இருந்த அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மார்ச் முதல் மாதம் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். ஒரு யோகமான காலமாக அந்த காலகட்டம் இருக்கிறது. இந்த காலகட்டம்தான் உங்களுடைய குரு பெயர்ச்சிக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறது. இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் ஏற்கனவே சொல்லியபடி ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே உங்கள் நட்சத்திரத்திலே கண்டிப்பாக ஒரு ஆயுஷமம் செய்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் உங்களுக்காக செய்ய நேரிடும். அடுத்து தடைகள் நீங்குவதற்காக இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் தடைகள் நீங்குவதற்காக பிரதி வியாழக்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான குரு பேச்சியாகவே இந்த குரு பேச்சு இருக்கிறது. அடுத்து விருச்சிகராசி விசாகம் 4வது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களே பிறந்த விருச்சிகராசி அன்பர்களே, இந்த விருச்சிகராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது நிறைய பண விஷயத்தில் தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தது. எதிரிகள் உங்களுக்கு நிறைய இருந்தார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் கெட்டது. குழந்தைகளோட படிப்புலையும் சில சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அவையெல்லாம் இப்பொழுது ஓரளவு நீங்க பெற்று ஓரளவு நீங்கள் நன்மை அடைவீர்கள். 4ஆம் இடம் குரு சஞ்சாரம் செய்யும் போது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நல்ல நண்பர்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மையும் பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் புதிய முயற்சிகளை செய்யலாம். அதன் மூலமாக ஓரளவு நீங்கள் வருமானத்தை பெறவும் இருக்கிறீர்கள். அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். வயிற்றில் இருந்த கோளாறுகள் ஓரளவு குறையும். கடந்த சில நாட்களாக புரோட்டீன் குறைவினால் உங்களுக்கு வயிற்றில் நோய் இருந்தது. கணையத்திலும் சில கோளாறுகள் இருந்தது. அந்த கோளாறுகள்லாம் நீங்க பெற்று நீங்கள் நன்மை அடைவீர்கள். இந்த குரு பகவான் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்திற்கு பார்வையிடும் போது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். புதிய புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். பெரிய லாபம் இப்பொழுது இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். அதற்கான முகாந்திரமாக இப்பொழுது நீங்கள் செயல்படலாம். அடுத்து இந்த குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே பார்வையிடுவதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் சிறிது குறைந்தே இருக்கும்.
வருமானம் குறைந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு வருமானத்தை பெறுவீர்கள் இந்த குரு பயிற்சி சஞ்சார பலன்கள் என்று பார்த்தால் செவ்வாய் சாரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே அதாவது 20/11/2021 முதல் 4/12/2022 வரை இந்த காலகட்டத்திலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் டிசம்பர் மாதம் முழுமைக்கும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த ஒரு மாதம் நன்றாக இருக்கிறது அடுத்து ராகுடே சஞ்சாரத்திலே ராகுடே நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களிலே உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது மனைவியின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை அடுத்து தன்னுடைய சுயசாரமான பூரட்டாதிலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் மாதமும் April 13 வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த 43 நாட்களுக்கு எதிர்பாராத பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக பலவித சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல அலையன்ஸ் அதாவது நல்ல சம்பந்தம் கிடைத்து அதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கிறது அதற்காக முயற்சிகள் அப்போது தொடங்கலாம் இப்போது தொடங்குவது மிகவும் சிறப்பான பலன்கள் தராது அந்த மார்ச் மாதம் முதற் கொண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறது அடுத்து இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றிவிட்டு வர வேண்டும் அது அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்றுவிட்டு வரலாம் குருபகவான் என்றால் நவகிரகத்தில் இருந்த குருவுக்கு முதலில் நெய்விளக்கு வைத்துவிட்டு அதன் பிறகு தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது ஹயகிரீவருக்கோ நீங்கள் விளக்கு வைத்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் மேலும் இந்த குரு நல்ல பலன்களை தருவதற்காக குருவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு அல்லது தொழில் கற்றுக் கொடுத்த குருவுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குருடைய வாகனம் யானை என்று கூறுவார்கள் ஆகவே யானை தரிசனம் செய்வது அல்லது யானைக்கு உணவு கொடுப்பது யானையிடமிருந்து ஆசி பெறுவது ஆகிய காரியங்கள் செய்தாலும் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறு செய்தால் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பெரிய தோஷங்கள் செய்யாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிச்சயம் அடுத்து தனுசு ராசி அன்பர்களை மூலம் பூராடம் உத்திராடம் உண்ணாவிரதத்திலே பிறந்த தனுசு ராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் கடந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளவோ நல்ல பலன்கள் கிடைக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்ன காரணம் என்றால் உங்கள் ராசிநாதன் இதுவரை சனியுடைய பிடியில் நீச்சம் பெற்றிருந்தார் சில நீச்சபங்க ராஜயோகம் என்று கூறுவார்கள் ஆனால் நீச்சபங்க ராஜயோகம் சனியுடன் செல்லவில்லை அதாவது செல்லுபடியாகவில்லை அதனால் குரு பகவான் உங்களுக்கு சிரமத்தையே கொடுத்து கொண்டிருந்தார் பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியாமல் இருந்தது சுகமும் சிறிது குறைந்தே இருந்தது ஆனால் இவையெல்லாம் நீங்கி ஓரளவு கீர்த்தியும் புகழையும் பெறுவதற்காக தோஷங்கள் குறைவதற்காக இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த குருபகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் பொதுவாக மூன்றாம் இடம் என்பது குருவுக்கு ஆகாது என்று கூறினாலும் சனிப்பிடியிலிருந்து விலகியிருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ஆச்சாரிய பெருமக்களுக்கும் தேவஸ்தானங்களில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிரமங்கள் கொடுத்தது அந்த சிரமங்கள் எல்லாம் இப்போது விலகுவதாகத்தான் இருக்கிறது இந்த குரு பயிற்சி ஆச்சாரிய புருஷர்களுக்கும் தேவஸ்தானங்களில் பணிபுரிபவர்களுக்கும் குருமார்களுக்கும் யோகத்தை தருகின்ற குரு பயிற்சியாக இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது அடுத்து தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்று பார்த்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை சஞ்சாரம் செய்கிறார் பார்வையிடுகிறார் ஆகவே ஏழாம் இடத்திற்கு பார்வையிடும் போது
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள், சுப சௌபாகியங்கள் ஏற்படும், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தை அந்த குருபவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும், மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக அந்த குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல் 4/12/2021 வரை உள்ள காலகட்டத்திலே குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறது. ஆகவே நவம்பர் 20 முதல் டிசம்பர் 4 வரை ஓரளவு தன வருவாவை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு டிசம்பர் 4 பிறகு ஜனவரி 1 வரை விருச்சிகராசிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே இந்த குருபான் சஞ்சாரம் செய்வதனால் செலவணங்கள் மிக அதிகமாக இருக்கும், செலவணங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த குரு பயிற்சி செலவுகள் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுமைக்கும் இருக்கும். அடுத்து ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்களில் குரு ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ராகுபான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், முதுகில் சிறு வலிகள் இருக்கும், வலிகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும், அதன் மூலமாக பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அடுத்து குருபவான் தன்னுடைய சுயச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் மாதம் ஏப்ரல் மாதமும் தெய்வ அருள் பெறுவீர்கள், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டுமென்றால் இப்பொழுது 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட வேண்டும். அவ்வாறு செய்வது சனி தோஷத்திலிருந்து ஓரளவு காப்பாற்றும். அடுத்து குரு 3 இடத்தில் சஞ்சாரம் செய்வது இருப்பதனால் பிரதி வியாழக்கிழமை அருகில் இருக்கின்ற ராகவேந்திரர் கோயிலுக்கோ அல்லது நவகிரகத்தில் குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து பிரதி வியாழக்கிழமை என்று நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக குருடைய தோஷங்கள் விலகும், நன்மையை பெறுவீர்கள். ஆக இந்த குரு பயிற்சி சென்ற பயிற்சியை விட இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு 3 இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ஓரளவு நல்ல பயிற்சியாகவே இருக்கிறது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு அளப்பரிய முன்னேற்றத்தை தர இருக்கிறார். இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு விலகி 2 இடத்திற்கு செல்கிறார். 2 இடத்திற்கு செல்லும் போது பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும், தனப்பிராப்தி இருக்கிறது, குழந்தைகளால் அனுகூலம் இருக்கிறது, மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், சுப விரயங்கள் நடக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், நல்ல காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்துவிட்டு வருவீர்கள், நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், ஆயுள் தீர்க்கம் இருக்கிறது, தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தருவதாக இருக்கிறது. அடுத்து மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குரு உங்கள் ராசிக்கு 2 இடத்திலிருந்து 6 இடத்திற்கு பார்வையிடுகிறார். 6 இடத்திற்கு பார்வையிடும் போது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், முக்கியமாக தூக்கமின்மை இருந்தது அவையெல்லாம் ஓரளவு நீங்கும், பிரச்சனைகள் வயிற்றில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள்.
அடுத்து இந்த குருவானவர் எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே எட்டாம் இடத்துக்கு பார்வையிடுவதனால் கடந்த சில நாட்களாக இருந்த தேவையற்ற அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மறைந்திருந்த சொத்துக்களும் மறைந்திருந்த செல்வங்களும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தை குருபகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களும் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ளலாம். தொழில்துறையிலே நல்ல அந்தஸ்தும் புகழும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. நல்ல யோகம் இருக்கிறது. உயர் பதவிகள் காத்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் தொழில் அதிபர்களாக இருந்தால் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கிரக சஞ்சாரப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த குருபவான் அபிட்டம் நட்சத்திரத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த காலமான 20/1/2021 முதல் 1/1/2022 வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் நாங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல யோகத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சதயம் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற 2/1/2022 முதல் 28/2/2022 வரை அந்த ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்ற ராகுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த ஐந்தாம் இடத்துல ராகுபவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் மாணவர்கள் மிகவும் கருத்தூன்றி படித்தால் ஒழிய அதிக மதிப்பெண்கள் பெற முடியாது. அடுத்து குருடைய நட்சத்திரம் தன்னுடைய சுயநட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் அதாவது 1/3/2022 முதல் 13/4/2022 வரை அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் 15 வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அருளை தர இருக்கிறார். நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்திலே நிச்சயமாக திருமணம் கைகூடும். புதிய உறவுகள் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். திருமணம் ஆவார்களுக்கு திருமணம் கைகூடுவது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை செய்ய இருந்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இதற்கு பரிகாரமாக தடைகள் நீங்குவதற்காக வெற்றி பெறுவதற்காக பரிகாரமாக உங்கள் ராசியிலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் அவசியம் ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து அந்த சனிக்கிழமை உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்ல அனுகூலமாக நட்சத்திரம் இருக்கின்ற நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை துளசி மாலை அணிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல யோகம் காத்திருக்கிறது. நல்ல திடதேக ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய குரு பேச்சியாக இந்த குரு பேச்சு மாறும். அடுத்து கும்பராசி அவிட்ட 3/4 பாதங்கள் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெய்வ வலிமையை காட்டுகிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. விரயங்கள் வீண் விரயங்களெல்லாம் குறைந்து ஓரளவு தன வருவாய் உங்களுக்கு காத்திருக்கிறது. மனதிற்கு சந்தோஷத்தையும் ஹிதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டமாக இந்த குரு பேச்சு அமைந்திருக்கிறது. செலவினங்கள் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும்.
இடமாற்றங்களால் ஏற்பட்ட அந்த தொல்லைகளெல்லாம் தீர்ந்து ஒரு நன்மை தரக்கூடிய குரு பேச்சியாக இந்த குரு பேச்சு அமைகிறது. இந்த குரு உங்கள் ராசிக்கு இருப்பதனால் குருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே ஓரளவு நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக, அதாவது சென்ற காலத்தை விட இப்பொழுது வந்திருக்கிற குரு பேச்சு ஓரளவு நன்மை தருகின்ற காலமாகவே அமைகிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் இருக்காது. அடுத்து கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குருபவான் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த குரு பேச்சின் மூலமாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான பரிபூர்ண வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை இந்த குருபவான் பார்ப்பது இடுவதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், கூட்டாளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி கூட்டு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். பாக்யஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தைக்கு நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும், தந்தைக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தன தானியங்கள் பெருகும், நினைத்ததெல்லாம் கைகூடும், கைகூடி நீங்கள் நன்மையையும் பெறுவீர்கள். அடுத்து சஞ்சார பலன்கள், அதாவது நட்சத்திர சார பலன்கள் என்று பார்த்தோமேயானால், இந்த குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல் 4/12/2021 வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே செவ்வாய் சாரத்திலே சஞ்சாரம் செய்து துலாத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே நல்ல பாக்கியம் ஏற்படும். அடுத்த டிசம்பர் மாதம் முழுமைக்கும் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியும் காத்திருக்கிறது, முன்னேற்றமும் காத்திருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தாலும் அல்லது புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்தாலும், ஆடம்பர பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்க விரும்பினாலும் அவையெல்லாம் நடக்கும். நல்ல ஒரு சுபிட்சமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்திலே தாயின் ஆரோக்கியம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை தவறாமல் குரு பகவானுக்கும், வெள்ளிக்கிழமை தவறாமல் ராகு காலத்தில் துர்கைக்கும், குரு பகவானுக்கும் துர்கைக்கும் விளக்கு வைத்துட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து குரு தன்னுடைய சுயச்சாரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளெல்லாம் கிடைக்கும், தெய்வருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வருவாய் கிடைக்கும், வீடு மனை விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்களானால் நல்ல விலையில் அந்த வீடு மனை விற்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், தொழில்துறை வளர்ச்சி ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும். திருமணம் என்பது மே ஜூன் மாதங்களில் நடப்பதாக இருந்தாலும் அதற்கான முடிவாதற்கான வாய்ப்புகள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி ஒரு சுபிட்சமான பெயர்ச்சியாகவே இருக்கும். அடுத்து இதற்கு பரிகாரமாக, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக, அவசியம் வியாழக்கிழமையிலும் அல்லது வெள்ளிக்கிழமையிலும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குருவுக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு அல்லது குரு பகவானுக்கு வஸ்திரதானம், மஞ்சள் வஸ்திரதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. வெள்ளிக்கிழமை தவறாமல் துர்கையம்மனுக்கும், சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு வைத்து, நல்ல எண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் விரய சனி. அந்த விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய புத்திசாலித்தனம். ஆக இந்த குரு பெயர்ச்சி கடந்த காலத்து குரு பெயர்ச்சியை விட ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாகவே அமைகிறது. அடுத்து மீனராசி. பூரெட்டாவது 4வது பாதம், உத்திரட்டாவது ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வருகிறார். கடந்த காலகட்டத்திலே லாபஸ்தானத்தில் குரு பகவான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இருந்தாலும் குரு நீச்சம் பெற்று சனியுடன் இருந்தால், ஆகவே பெரிய பலன்கள் நீங்கள் எதுவுமே அடைய முடியவில்லை. எல்லாருமே சொல்லியிருப்பார்கள் இந்த குரு பேச்சு நன்றாக இருக்கிறது என்று, ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வருகிறார், ஆகவே என்ன ஆகுமோ என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்.
ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த குரு பேச்சு என்பது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கி அல்லது கட்டுவீர்கள், அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். தொழில் செய்பவர்கள் வேறு இடங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது தொழில்துறையில் அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக தொழில் செய்யும் இடங்களை வசிப்பிடங்களை எல்லாம் மாற்றிக்கொள்வீர்கள், அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். ஆக கடந்த காலத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் இப்பொழுது ஓரளவு குறையும், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் இந்த குரு பேச்சின் மூலமாக ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குருபகவான் நான்காம் இடத்திற்கு குருடைய பார்வை ஒளிகிறது. ஆகவே இதுவரை விரோதம் பாராட்டி வந்த நண்பர்களும் உறவினர்களும் இப்பொழுது அனுசரணையாக இருப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீன லக்னத்திற்கு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார். அதன் மூலமாக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளிலிருந்து மருந்து கிடைக்காமல் இருந்தது, இப்பொழுது நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்வையிட இருக்கிறார். ஆகவே மரண தருவாயில் இருப்பவர்கள் கூட அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை பெற இருக்கிறீர்கள். ஆயுள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், ஒரு சந்தோஷத்தை அடைவீர்கள். மறைந்திருந்த சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். அடுத்து சஞ்சார பலன்கள், நட்சத்திர சஞ்சார பலன்கள் என்று பார்த்தால், செவ்வாய் நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல் 4/12/2021 வரை செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து அந்த செவ்வாய் எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் இந்த நவம்பர் 20 முதல் டிசம்பர் 4 வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை எல்லாம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்திலே அக்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் போடாமல், அதாவது நிலம் வாங்குவதற்கு விற்பதற்காக அக்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து 4/12/2021 பிறகு 1/1/2022 வரை உள்ள காலகட்டத்திலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆட்சி வீடான 9ஆம் இடத்துக்கு வந்து அந்த நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்வதனால் தந்தை மூலமாக நல்ல வாய்ப்பையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். தந்தை மூலமாக தன வரவை பெறுவீர்கள். சகோதரர்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் ஓரளவு திருந்த நன்மைகளை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல யோகமான காலமாக அந்த காலகட்டம் இருக்கிறது. அடுத்து ராகுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்திலே குரு பகவான் உங்களுக்கு இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இளைய சகோதரனுக்கு தூக்கமின்மையும் முதுகில் வலியும் கை கால்களும் அசதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மேலும் தைரியம் சிறிது குறைந்து காணப்படுவீர்கள். முதுகு வலி உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து குரு தன்னுடைய சுயசாரமான புரட்டாதிலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களிலே செலவணங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சென்ற இடங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அருள் முழுமையாக கிடைத்து சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த குரு பேச்சின் மூலமாக ஏற்படக்கூடிய இன்னல்களையும் அடுத்து ராகுனால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் தீர்வதற்காக பரிகாரம் என்று பார்த்தால், இந்த குரு பயிற்சிக்காக குலதெய்வ வழிபாடு அவசியம் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் சென்று விட்டு அங்கே இருக்கின்ற உற்சவரை தி ஜெயந்திநாதரை வணங்கிவிட்டு வர வேண்டும். திருமணம் நடைபெறாமல் இருந்தால் திருமண காங்கரியம் நடைபெறுவதற்காக தஞ்சைக்கு அருகில் இருக்கின்ற திட்டை என்ற ஊரில் இருக்கின்ற குரு பகவானை வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும். ஞானத்தை பெறுவதற்காக ஆலங்குடி சென்று விட்டு வரலாம்.
குழந்தைகளுக்கு நன்மை பெறுவதற்காக குருவாயூர் சென்று விட்டு வரலாம். இந்த நான்கு சேத்திரங்கள் அவசியம் ஒரு சேத்திரமாவது உங்களுக்கு தேவைக்கேற்ப சென்று விட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த குரு பயிற்சி செலவணங்களை தருவதாக இருந்தாலும் அந்த செலவணங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். இவ்வாறு இந்த குரு பயிற்சியினுடைய மகத்துவத்தையும் குரு பயிற்சியினுடைய காரணங்களையும் இந்த குரு பயிற்சியினால் 12 ராசிகளுக்கு நடைபெறக்கூடிய நன்மை தீங்குகளை பற்றியும் நாம் அறிந்தோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.